வணக்கம் அன்பு நேயர்களே, தினம்தோறும் உங்களுக்கு தேவையான பல பயனுள்ள தகவல்களை நேரலையில் பதிவில் பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். எல்லா வீடியோமே நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள விதமாக அமைந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். நாளுக்கு நாள் நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவுக்கு மிக்க நன்றி. அந்த வகையில் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பிரிந்த உறவுகள் ஒன்று சேர்வதற்கு நாம் மேற்கொள்ள வேண்டிய மிக சக்தி வாய்ந்த ஒரு வழிபாட்டு முறை தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு வழிபாட்டு முறை அப்படின்னு கூட சொல்லலாம். ஆகையால் இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். பார்த்து முடிச்சுட்டு உங்கள் நண்பர்கள், உறவினர்கள், உங்களுக்கு பிடித்தவர்கள் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். எல்லோருமே நல்லா இருக்கட்டும். நண்பர்களே, நாம் வாழக்கூடிய இந்த ஒரு வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனைகளை தாண்டி தான் நம்மளுடைய இந்த வாழ்க்கையை நம்ம நகர்த்தி கொண்டு போயிட்டுருக்கோம். பணப்பிரச்சனை ஒரு பக்கம், சொந்த பந்தங்கள் பற்றிய பிரச்சனைகள் ஒரு பக்கம், வேலை தொடர்பான பிரச்சனைகள் ஒரு பக்கம்னு சொல்லி எங்கே திரும்பினாலும் பல பிரச்சனைகளை தாண்டி தான் நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம். அப்படி இருக்கும் பட்சத்தில் மனிதனுக்கு மனதில் நிம்மதி எப்போ வருது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பணம் அதிகளவு சேர்றப்ப தான் மனுஷன் நிம்மதியாக சந்தோஷமாக இருப்பான் அப்படின்லாம் எதுவும் கிடையாது. பணம் அதிகம் சேர சேர நிம்மதி இல்லாமல் வாழும் மனிதர்களும் நிறைய பேர் இருக்காங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் உறவுகள், சொந்த பந்தங்கள் சேரும் பட்சத்தில் ஒரு மனிதனிடையே மகிழ்ச்சியும் சந்தோஷமும் அங்கு அதிகரிக்கிறது. ஆனால் இதில் பலரும் பல விரிசல்கள், பிரச்சனைகளுக்கு நடுவே சொந்த பந்தங்கள் சேராமல் பல உறவுகள் பிரிந்து சோகத்துடனும் கவலையோடையும் தங்களுடைய வாழ்க்கைகளை நகர்த்திட்டு இருப்பாங்க. அப்பா மகன் உறவுகளுக்கிடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகள், கணவன் மனைவிக்கு இடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகள், பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு இடையேயான பிரச்சனைகள், அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி இது போன்ற பல உறவுகளுக்கு இடையே பல பிரச்சனைகள் இந்த உலகத்தில் இருந்துட்டு தான் இருக்குது. ஆனால் எல்லா பிரச்சனையும் தாண்டி என்னைக்கு அந்த சொந்த பந்தங்கள் எல்லாமே ஒன்று சேர்கிறார்களோ அன்று அந்த குடும்பத்தில் அளவில்லாத மகிழ்ச்சியும் அளவில்லாத சந்தோஷங்களும் கிடைக்கும். எத்தனை கோடி சம்பாதித்தாலும் அந்த சந்தோஷங்களுக்கு விலைமதிப்பே இல்லை அப்படின்னு சொல்லலாம். அப்படி இருக்கக்கூடிய விலைமதிப்பற்ற அந்த உறவுகள் ஒன்று சேர்வதற்குண்டான வழிபாட்டு முறையை இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஆகவே கணவன் மனைவிக்கு இடையேயான பிரச்சனைகள் இருந்து பிரிந்திருந்தவர்களாக இருந்தாலும் சரி, அண்ணன் தம்பிகள் பிரச்சனையால் பிரிந்திருந்தாலும் சரி, எந்த ஒரு உறவு முறைகள் பிரிந்திருந்தாலும் அவர்கள் இந்த வழிபாட்டு மேற்கொள்வதன் மூலமாக விரைவில் ஒன்று சேர்ந்து மகிழ்ச்சியோடு வாழலாம் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. இந்த வழிபாட்டு முறை மிகவும் சக்தி வாய்ந்த வழிபாட்டு முறை. ஆகவே நல்ல முறையில் இதை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. இதை நாம் எப்படி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். தினமும் காலையில் குளித்து முடித்துவிட்டு உங்கள் வீட்டு பூஜை அறையில் 2 கிராம்பை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த பூஜைக்கு முக்கியமான தேவை கிராம்பு தான். கிராம்பை பற்றி நம்ம ஏற்கனவே பல வீடியோக்களில் முழுமையாக நம்ம பார்த்துருக்கோம். எந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு பொருள் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். 2 கிராம்பை எடுத்துக்கோங்க. இந்த 2 கிராம்பை எடுத்துக்கொண்டு நெய்யில் நினைத்து, நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நெய்யில் நினைத்து அதை நெருப்பில் எரிக்க வேண்டும். இப்படி செய்தால் என்ன மாற்றம் நிகழும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த பரிகாரத்தை நீங்கள் மேற்கொள்வதன் மூலமாக நீங்கள் மனதில் எந்த உறவை நினைத்து கொண்டிருக்கிறீர்களோ, அதாவது கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை இருந்து மனைவி இந்த பரிகாரத்தை மேற்கொண்டு தன் கணவனை மனதில் நினைத்து இந்த பரிகாரத்தை மேற்கொண்டால் விரைவில் கணவனுடன் சேர்வதற்குண்டான சில வாய்ப்புகள் ஏற்படும் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. அல்லது அண்ணன் தம்பிக்கிடையே இருக்கக்கூடிய பிரச்சனை, இந்த மாதிரி எந்த உறவு முறையாக இருந்தாலும் சரி, அவர்களை நினைத்து நீங்கள் இந்த பரிகாரத்தை முழு மனதோடு செய்ய வேண்டும். இந்த பரிகாரம் செய்வதற்கு முன்பு ஒரு சீட்டில் நீங்கள் பெயர் எழுதி வைக்க வேண்டும். அதாவது எந்த உறவுடன் உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கள் பிரிந்து இருக்கிறீர்களோ அவருடன் சேர வேண்டும் அப்படின்னு சொல்லி அவருடைய பெயர் எழுதி நீங்கள் ஒரு சீட்டில் எழுதி வைத்த பிறகு இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்ய வேண்டும் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. இந்த பரிகாரத்தை மேற்கொள்வதற்கு முன்பு தினமும் நீங்கள் குளித்து முடித்துவிட்டு எதுவும் சாப்பிடாமல் இந்த பரிகாரத்தை செய்ய வேண்டும் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. இந்த பரிகாரத்தை மேற்கொள்வதற்கு முன்பு நீங்கள் எதுவும் சாப்பிட்டு இருக்கக்கூடாது. வெறும் வயிற்றில்தான் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்ய வேண்டும். கடைசியாக இந்த பரிகாரத்தை செய்து முடித்துவிட்டு, அதாவது அந்த 2 கிராம்பை நெய்யில் நினைத்து நெருப்பில் எரித்துவிட்டு சாம்பலையும் எழுதி வைத்த அந்த சீட்டையும் தண்ணீரில் கரைத்து நீங்கள் செடியில் ஊற்றிவிடலாம். இந்த பரிகாரத்தை நீங்கள் தினந்தோறும் செய்து வந்தீங்கன்னா, அதாவது அந்த பிரிந்த உறவோடு நீங்கள் சேரும் வரை இந்த பரிகாரத்தை தினந்தோறும் செய்து பாருங்கள். நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் காணலாம். நம்பிக்கையுடன் செய்தீங்கன்னா நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் காணுவது உறுதி. அது மட்டும் இல்லாமல் இது போன்ற பரிகார முறைகள் எல்லாமே அந்த காலத்தில் முன்னோர்கள் சொல்லிட்டு போன ஒரு அழகான ஆரோக்கியமான
பரிகார முறைகள் அப்படின்னே சொல்லலாம். சொந்த பந்தங்களுக்கிடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையுமே இது போன்ற சில வழிபாட்டுகள் மூலமாக நாம் நிவர்த்தி செய்து கொள்ளலாம். எந்த ஒரு மனிதனுக்கும் அளவுக்கு அதிகமான பணம் சந்தோஷத்தையும் நிம்மதியும் தராது, ஆனால் நிறைவான சொந்த பந்தங்கள், அன்பான உறவுகள் அருகில் இருக்கும் பட்சத்தில் கிடைக்கும் சந்தோஷத்திற்கு ஈடு இணை இல்லை அப்படின்னு சொல்லலாம். எனவே அதற்கு துணை இருக்கும், அதற்கு வழிவகுக்கும் இந்த வழிபாட்டு முறை, பிரிந்த உறவுகளை ஒன்று சேர்க்கும் இந்த கிராம்பு பரிகார முறை வீடியோ பார்த்த நண்பர்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டது மட்டும் இல்லாமல் உங்கள் நண்பர்கள், உறவினர்கள், உங்களுக்கு பிடித்தவர்கள் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். எல்லோருமே நல்லா இருக்கட்டும். நல்ல விஷயத்தை நாலு பேத்துக்கு சொல்வது கூட நமக்கு புண்ணியம் தான் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. தினந்தோறும் நம்ம சேனல் நேரலையில் கலந்துக்கோங்க. யார் யாரெல்லாம் நேரலையில் கலந்துக்கிறீங்களோ நிச்சயமாக விரைவில் செல்வ செழிப்போடு ஆரோக்கியமான சிறப்பான ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ்வீர்கள் அப்படின்றத மட்டும் மறந்துடாதீங்க. ஏன்னா அதற்குண்டான ஆரோக்கியமான தெய்வ வழிபாடுகள் தான் நம்ம கொடுத்துட்டு வந்துட்ருக்கோம். எப்போதும் நம்ம சேனலோடு இணைந்தேருங்க. வணக்கம் அன்பனியர்களே, தொடர்ந்து நம்ம பணவரவை அதிகப்படுத்துவதற்கு உண்டான வேறு எங்கும் நீங்கள் காணாத பல முக்கிய தகவல்களை பதிவுகளாக கொடுத்துட்டு வந்திருக்கோம். இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா, வீட்டில் அதிகமாக தங்கம் சேருவதற்கு உண்டான வழிமுறையை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இதை பின்பற்றினீங்கன்னா கண்டிப்பாக ஏழு ஏழு தலைமுறைக்கும் தேவையான தங்கங்கள் உங்கள் வீட்டில் அதிக அளவு சேர ஆரம்பிக்கும். அந்தளவுக்கு மிக ஒரு சக்தி கொண்ட ஒரு வழிமுறையை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இதற்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தங்க நகைகள் வாங்குவதற்குன்னு சில நாட்கள் இருக்குது. அந்த நாட்களில் நம்மளால் முடிந்த அளவுக்கு, அது சிறிதளவாக இருந்தாலும் சரி, உங்களோட சக்திக்கு ஏற்றவாறு தங்க நகைகளை நீங்கள் வாங்கிக்கணும். அந்த வாங்கக்கூடிய நாட்கள், சிறந்த நாட்கள் எந்த நாட்கள்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, புதன், வியாழன், வெள்ளி, இந்த மூன்று நாட்களில் நீங்கள் எந்த நாட்களில் வேணாலும் நீங்கள் தங்க நகைகள் வாங்கலாம். அதுவும் குறிப்பாக வியாழன் வெள்ளியில் வாங்குவது மிக மிக சிறப்பு. வாங்கிட்டு வந்த உடனே அதை நம்ம வந்து போட்டுறக்கூடாது, நம்ம யூஸ் பண்ணிடக்கூடாது. அந்த நகைகளை நீங்கள் ஒரு மண் பானை, சிறியதாக ஒரு மண் பானை வாங்கி அதில் வந்து கல் உப்பு போட்டு ஓரளவுக்கு, அதாவது ஒரு முழுமையாக வர அளவுக்கு கல் உப்பு போட்டு அது மேலே நீங்கள் வாங்கிய தங்க நகையை வைத்து மீண்டும் அது மேலே கல் உப்பு போட்டு மூடி உங்களுடைய வீட்டில் சவுத் வெஸ்ட் கார்னரில் இந்த பானையை நீங்கள் வைக்க வேண்டும். அதாவது தமிழில் சொல்லணும்னா தென்மேற்கு இடத்துல வைக்க வேண்டும். ஏன்னா அது குபேரனுக்கு உகந்த ஒரு இடம் இது. அந்த பகுதியில் அந்த திசையை நோக்கி நீங்கள் வைக்க வேண்டும். இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் தங்க நகையை அப்படியே கொண்டு போய் நீங்கள் அந்த கல்லூப்பில் வைக்கக்கூடாது. முதல்ல ஒரு வெள்ளை துணி எடுத்து அதில் வந்து கார்னரில், நான்கு பக்கமும் கார்னரில் நீங்கள் மஞ்சள் குங்குமம் வைத்து அதில் நகையை வைத்து அதை சுருட்டி அதுக்கப்புறம் தான் நீங்கள் அதை கல்லூப்பில் வைத்து மேலே வந்து மீண்டும் கல்லூப்பை போட்டு மூடி வைக்கணும். பானையிலையும் வந்து நீங்கள் மஞ்சள் குங்குமங்கள் வைத்து இப்போ நம்ம சொன்ன இந்த வழிமுறையை பின்பற்றி உங்களுடைய பூஜை அறையில் வைத்தாலும் வைக்கலாம், அல்லது சவுத் வெஸ்ட்லேயும் நீங்கள் வைக்கலாம். இந்த வழிமுறையை பின்பற்றிருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் அதிகளவு நகை சேரும் நண்பர்களே. இதை வந்து எத்தனை நாட்கள் அப்படி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு இரவு முழுவதுமே வீட்டில் அப்படி இருக்கணும். இன்றைக்கி வாங்கிட்டு வரீங்கன்னா இன்று மாலை நீங்கள் இப்படி இந்த வழிமுறையை பின்பற்றி வைத்து காலையில் எடுத்து நீங்கள் அணிந்து கொள்ளலாம். அதற்கு முன்பு, அணிந்து கொள்வதற்கு முன்பு ஒரு சிறிய பூஜை நடத்தி நீங்கள் அந்த பூஜை வழிபாட்டில் தெய்வத்திடம் நீங்கள் மனதார வேண்டி இன்னும் அதிகளவு நகை சேரணும் அப்படின்னு சொல்லி வேண்டி அதுக்கு பிறகு அந்த நகையை எடுத்து நீங்கள் அணிந்து கொள்ளலாம். இது போன்ற பிரபஞ்ச ரகசியங்கள் எல்லாமே முன்னோர்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்த ஒரு வழிமுறைகள் தான். அதை இன்று வரை சொல்லிட்டு போயிருக்காங்க. பலருக்கும் தெரியறதில்ல, சிலர் வந்து இன்று வரை கடைபிடித்து நல்ல ஒரு பலனை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. நண்பர்களே, இது போன்ற தகவல்கள் தெரிய வரும்போது கண்டிப்பாக நாம் இதை வந்து ஃபாலோ பண்ணுறதுல எந்த ஒரு தவறும் இல்லை. நீங்கள் இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். எந்த அளவுக்கு மாற்றங்கள் தெரியுது அப்படின்றதையும் பார்த்து கமெண்ட்டில் தெரிவிங்க. வீடியோ பார்த்த நண்பர்களுக்கு இந்த தகவல்கள் மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புறேன். தொடர்ந்து நம்ம இது போன்ற பல முக்கியமான மிக மிக பயனுள்ள தகவல் எல்லாமே பார்க்குறோம்.